வெல்கம் டு யாலி ஜாலி. இன்னைக்கு நாம சண்டே ஸ்பெஷல் நகரை மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்ப தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம், பூண்டு, மூணு தக்காளி, ஊற வச்சிருக்க புளி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள். இப்போ நம்ம இதை வச்சு மீன் குழம்பு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் தேவையான அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கையிலலாம் தெரிக்கும், பார்த்து கவனமாக பண்ணுங்க. இப்போ வெந்தயம் அதிகமாக போட்டால் கசக்கும், அதனால தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் போட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கருவேப்பிலை ஒரு கை சிறி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாசனை எப்படி வருது தெரியுமா? நல்லா இது பொரியட்டும். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை வேணா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்க புளியிலேயே நம்மளோட மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளியும் மசாலா போட்ட கரைச்சல ஊற்றிக்கலாம். இல்லை இப்போ அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வந்து குழம்பு ரெடியாக இருக்கும். அது வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன். இப்போ வந்து நம்மளோட குழம்பு நல்லா கொச்சிக்கிட்டு இருக்கு. அதோட மெயின் ஹீரோவான நகர மீனை இப்போ சேர்த்துக்கலாம். இது நான் 1/2 கிலோ இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். 10. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போது எம்மியா இருக்கு. வாங்க இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்ப குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சாதம் எடுத்து குழம்பு வச்சு செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.